மக்களவை தேர்தல் நேரத்தில் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஈடி கைது செய்த நிலையில் பல கட்ட முயற்சிக்கு பிறகுதான் இடைக்கால ஜாமீன் கிடைத்தது. திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவால் வெளியே வந்த கையோடு ஸ்வாதி மாலிவால் விவகாரம் ஆம் ஆத்மிக்கு பெரும் தலைவலியை கொடுத்திருக்கிறது. ஆம் ஆத்மியில் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரும் ஸ்வாதி மாலிவால் கடந்த 13ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்க சென்றார். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ்குமார் தன்னை 7-8 முறை கன்னத்திலேயே அறைந்து நெஞ்சிலேயே ஓங்கி மிதித்தும் வயிற்றில் எட்டி உதைத்தும் நடந்து கொண்டதாக பரபரப்பு புகார் அளித்தார். அத்தோடு பிபவ்குமார் தனது ஆடையை கிழித்து பாலியல் ரீதியாக தன்னிடம் அத்துமீறியதாக புகார் கூற டெல்லியே அதிர்ந்து போனது. ஸ்வாதி மாலிவாலின் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீஸ் பிபவ்குமாரை உடனே கைது செய்திருக்கிறது. ஆனால் ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்த புகாருக்கு ஆம் ஆத்மி முற்றிலும் மறுத்திருக்கிறது. அதற்கு சாட்சியாக சில சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திலிருந்து பெண் பாதுகாவலர்கள் அழைத்துச் சென்ற சிசிடிவியில் ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. ஆனால் ஸ்வாதியை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து வரும் காட்சிகள் மட்டும்தான் இருக்கின்றன. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் விவகாரத்தை கையில் எடுத்த பாஜக போராட்டம் விமர்சனம் என முழுக்க முழுக்க தங்களுக்கு சாதகமாக மாற்றி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க ஸ்வாதி மாலிவால் விவகாரத்திற்கு பின்னணியில் மூத்த வழக்கறிஞரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக புதிய தகவலும் கிடைத்துள்ளது. திகார் சிறையிலிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருந்தது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற விசாரணையில் தனது வாத திறமையை காட்டி இடைக்கால ஜாமீன் பெற்றுக் கொடுத்தார் மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான அபிஷேக் மனு சிங்வி. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு மனைவியுடன் சென்று அபிஷேக் சிங்விக்கு கெஜ்ரிவால் நன்றி கூட தெரிவித்திருந்தார். மேலும் இதே வழக்கில் கைதான ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்கை ஜாமீனில் எடுத்ததும் அபிஷேக் சிங்வி தான். அண்மையில் இமாச்சல பிரதேசத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் சிங்வியும் போட்டியிட்ட நிலையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு மாற்றி வாக்களித்ததால் அவருக்கு கிடைக்க வேண்டிய எம்பி பதவி பறிபோனது. இந்த நிலையில் திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் எடுத்ததற்கு கைமாறாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அபிஷேக் சிங்விக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முக்கியமாக தற்போது ஸ்வாதி மாலிவால் வகித்து வரும் ராஜ்யசபா பதவியை அபிஷேக் சிங்விக்கு கொடுக்க முடிவு செய்த நிலையில்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஸ்வாதி மாலிவால் 13ஆம் தேதி சந்திக்க வந்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட பிரச்சினைக்கு பிறகுதான் தனிச் செயலாளர் பிபவ்குமார் மீது ஸ்வாதி மாலிவால் புகாரும் அளித்திருக்கிறார். டெல்லியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 25ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் ஸ்வாதி மாலிவால் பிரச்சினை டெல்லி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.